ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, அப்ப திடீர்னு போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஹெல்மெட்டுக்கோ இல்லைன்னா வந்து லைசன்ஸுக்கோ ஏதோ ஒரு நார்மல் செக்கிங்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு விசாரணைக்காக உங்களை ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டுருப்பாங்க. அப்படி கூப்பிட்ட பட்சத்திலயோ இல்ல ரோட்ல வந்து ஒரு லைசன்ஸுக்கோ ஹெல்மெட்டுக்கோ உங்களை நிறுத்துற பட்சத்திலயோ அவங்க வந்து உங்களை ஒருமையில பேசினாலோ இல்ல தகாத வார்த்தையில பேசினாலோ இல்ல ஸ்டேஷன்ல வந்து உங்களை வச்சு அடிக்கிறாங்க இல்லைன்னா வந்து கொலை செய்யற அளவுக்கு துன்புறுத்துற பட்சத்துல வந்து நீங்க வந்து அவங்க மேல எப்படி நடவடிக்கை எடுக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இது பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறப்ப ஜெயில இருந்து அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு மடி கூட்டிட்டு போய் விடுறப்ப ஜுடிஷியல் கஸ்டடி அதாவது வந்து ஜெயில் வார்டன் வந்து தரவா செக் பண்ணிட்டு அதாவது அவங்க உடம்புல வச்சு காயங்கள் இருக்குதாங்கிறத தரவா செக் பண்ணிட்டு தான் வந்து உள்ளவங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து வெளியில வந்து கோர்ட்டுக்கு போற வழியில போலீஸ்காரங்க இதை அடிச்சிருந்தாங்கன்னா ஜெயிலுக்குள்ள போய் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு இல்ல இறந்துட்டாங்கன்னா அந்த ஜெயில் வார்டன் தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்சார்ஜ் பொறுப்பாவாரு. அதனால பாத்தீங்கன்னா பெரும்பான்மையில ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதுங்க. ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரணைக்காக கூட்டிட்டு வரப்போவோ இல்லைன்னா இந்த மாதிரி ரோட்ல வந்து உங்களை லைசன்ஸோ இல்ல வந்து ஹெல்மெட்டோ கேக்குறப்ப உங்களை தரக்குறைவாகவோ இல்ல ஒருமையிலயோ பேசிட்டாங்கனாலோ இல்ல அடிக்கிறாங்க இந்த மாதிரி எது வேணாலும் நிகழ்லாங்க. அதுக்கு வந்து நம்ம எப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. பொதுவா நம்மளுக்கு வந்து யாராச்சும் வந்து நம்மளை மிரட்டினாங்கனாலோ இல்ல ஒருமையில பேசினாலோ இல்ல அடிச்சாலோ இல்ல கொலை செய்யறதுக்கு வந்தாலோ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா போலீஸே நமக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமை செய்யறப்ப நம்ம எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு நமக்கு பல பேத்துக்கு தோணிருக்கலாங்க. எனக்கும் சட்டம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டவுட் எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கான தெளிவான விளக்கத்தை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரி உங்களுக்கும் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஒருத்தர் ஒருமையில பேசிட்டாரு இல்லைன்னா வந்து அடிச்சிட்டாரு இல்லைன்னா வந்து உங்களை வந்து திட்டுறாருன்னு வச்சுங்க. நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க, இதே வேலையா போச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வந்து திட்டுறாரு இல்ல அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இது ஒண்ணு கவனிச்சுங்க, நீங்க அக்யூஸ்டாவே இருக்கலாங்க. அதே வந்து நீங்க அக்யூஸ்ட்ல வந்து விசாரிக்கிறாங்கல்ல அப்ப அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க தப்பே செஞ்சிருந்தாலுமே அக்யூஸ்டாவே இருந்தாலுமே தண்டனை கொடுக்கற வந்து அதிகாரம் வந்து போலீஸ்காரங்களுக்கு கிடையாதுங்க, அது கோர்ட் இருக்குதுங்க. நீங்க கொலையே செஞ்சிருந்தாலும் கோர்ட் தான் உங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலாம் லைஃப் கொடுக்கலாம். ஆனா இந்த போலீஸ்காரங்களுக்கு அடிக்கிற உரிமை கிடையாதுங்க. எந்த சட்டத்திலயுமே இந்த மாதிரி தகாத வார்த்தையிலயோ இல்ல ஒருமையிலேயோ திட்டலாம் இல்ல அடிக்கலாம்னு சொல்லி எந்த ஒரு சட்டமே போலீஸ்காரங்களுக்கு சொல்லலைங்க. தண்டனை கொடுக்கறது வந்து கோர்ட்டோட கடமை. போலீஸ்காரங்களோட கடமை என்னன்னா வந்து விசாரிச்சு யார் அந்த கொலையை செஞ்சாங்கன்னு சொல்லி புடிச்சிட்டு வர்றதுதான். ஒரு கொலையும் கிடையாது, ஏதோ ஒரு குற்றம் யாரு செஞ்சாங்கன்னு சொல்லி பிடிக்கிறது தான் போலீஸ்காரங்களோட கடமையே ஒழிய அவங்கள அடிச்சு துன்புறுத்துறதோ இல்ல ஏதோ ஒரு திட்டுறதோ அதெல்லாம் வந்து போலீஸ்காரங்களோட கடமை கிடையாது. முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது கோர்ட்டு தான், நீதிபதி தான் வந்து முடிவு செய்யணுங்க. இப்படி வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போற பட்சத்திலயோ இல்ல விசாரணைக்கு அழைக்கப்படுற பட்சத்திலயோ வந்து உங்களை ஒருத்தர் ஒருமையில போலீஸ்காரர் திட்டினாருன்னு வைங்க, நீங்க வந்து அவரோட ஹையர் அபிஷியல் அதாவது வந்து உங்களை ஒரு நார்மல் போலீஸோ இல்ல ஏட்டோ திட்டுறாங்கன்னா அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர்ட்டையோ இல்லைன்னா வந்து அந்த மாவட்டத்தோட எஸ்பிடியோ கமிஷனர்கிட்டயோ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. ஆனா பெரும்பான்மையான பட்சத்துல இப்படி நீங்க போலீஸ்காரங்களை பத்தி போலீஸ்காரங்க கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறப்ப அது எடுபடாதுங்க, அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்ப அதுங்க சாத்தான் குளத்திலயோ இல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆம்பளைட்டுக்காக ஒரு கடையை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடை அடிச்சு நொறுக்கிற விஷயத்துல வந்து பாராட்ட வேண்டிய விஷயங்க, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி போலீஸே உத்தரவிட்டுட்டாங்க. ஆனா இந்த சாத்தான் குளம் விஷயம் போன்ற மாதிரியான விஷயங்கள் இன்னும் எக்கச்சக்கமா வெளியில தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ்ட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா வந்து அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க, அவங்க மேலேயே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா ஒரு சில விதிவிலக்கான போலீஸ் ஆபிசர்ஸ் இருக்கிறாங்க நல்லவங்களும், அவங்கள குறை சொல்ல முடியாதுங்க. இப்ப சரி இந்த மாதிரி ஐயர் அபிஷியல்கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அவங்க நல்லவங்களா இருந்தா அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. சரி ஆக்ஷன் எடுக்காத பட்சத்துல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைனிங் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்குதுங்க. அது இந்தியாவில இருக்க 17 மாநிலத்துல இப்ப நடைமுறையில இருக்குதுங்க. தமிழ்நாட்டிலயுமே 14 நவம்பர் 2019 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்குதுங்க. இது எதுல பாத்தீங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2013 படி அதுல இருக்க பார்ட் 4 வந்து இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ங்கிறத வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது வந்து போலீஸ் மேல நம்ம வந்து ஏதாச்சும் ஒருமையில பேசினாலோ இல்ல அடிக்கிற பட்சத்திலயோ நம்மளை கொடுமைப்படுத்துற பட்சத்திலயோ
போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸ் கம்ப்ளைனிங் அத்தாரிட்டியில. இப்ப நீங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுத்தே ஆகணுங்க. இப்ப வந்து உங்களை ஒருத்தர் அடிக்கிறாருன்னா நீங்க வந்து இந்த போலீஸ் கம்ப்ளைனிங் அத்தாரிட்டியில கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுக்கு யாரு ஹெட்டா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல்ல வந்து ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜோ இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ ஸ்டேட் ஹெட்டா இருக்கணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெட் யார் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அதாவது டிஜேன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெட்டா இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல இதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஸ்டேட் ஹெட்டா ஹோம் செக்ரட்டரி இருக்கிறாரு, அதே டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டா அந்த மாவட்டத்தோட கலெக்டரோ இல்ல எஸ்பியோ இல்ல கமிஷனரோ இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் நிகழுதுன்னா இந்த மாதிரி நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம், அதை வந்து போலீஸ்காரங்கிட்டே ஒப்படைச்சா முறையான விசாரணை வந்து செய்ய மாட்டாங்கன்னு சொல்லித்தான் வந்து இந்த மாதிரி வந்து ரிட்டையர் ஜட்ஜஸ வந்து நீங்க வந்து ஹெட்டா போடணும்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணல. இப்ப சாத்தான்குளம் பிரச்சனையில கூட இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பெரிய இஷ்யூ ஆச்சுங்க. அதாவது வந்து எப்படி நீங்க ஹோம் செக்ரட்டரியோ இல்ல ஐஏஎஸ் ஆபிசரையோ அதுக்கு விசாரணை அதிகாரியோ போடுவீங்க, நீங்க வந்து ஜட்ஜஸ் இல்ல போட்டிருக்கணும். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ ஹைகோர்ட் ஜட்ஜோ வந்து மாநில அளவுல தலைவராகவும், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்கிங்ல இருக்கிறவங்களை வந்து மாவட்ட அளவுல தலைவராகவும் போட்டு நடவடிக்கை எடுக்கணும். இதுல போலீஸ் இன்வால்வ்மெண்ட்டே இருக்க கூடாதுங்கிறதா வந்து இந்த போலீஸ் கம்ப்ளைனிங் அத்தாரிட்டியில இருக்கிற ரூல்ஸ். ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஹோம் செக்ரட்டரியை வந்து தலைவரா போட்டிருக்கிறாங்க, அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து கலெக்டரையோ இல்ல வந்து போலீஸ் ஆபிசர், அதாவது அந்த மாவட்டத்தோட தலைமை போலீஸ் ஆபிசரை வந்து ஒரு விசாரணை அதிகாரியா போட்டிருக்கிறாங்க. இந்த வந்து சாத்தான்குளம் இஷ்யூல வந்து இந்த மாதிரியான பிரச்சனை தான் வந்துச்சுங்க, அது வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்படுறீங்கன்னா, அதாவது வந்து போலீஸ் உங்களை ஒருமையில திட்டுறப்போ இல்ல தகாத வார்த்தையில பேசுறப்போவோ இல்ல வந்து உங்களை அடிக்கிறாங்கனாலோ நீங்க வந்து தாராளமா முன் வந்து இந்த போலீஸ் கம்ப்ளைனிங் அத்தாரிட்டியில கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் வந்து அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க. யாருமே பயப்பட தேவையில்லை, அவங்களும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான், அவங்களை பார்த்து நம்ம வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்க தவறு செய்யும் பட்சத்துல பயப்படணுங்க, அதுவுமே தண்டனை கொடுக்கறதுக்கான அதிகாரம் வந்து போலீஸுக்கு கிடையாது. உங்களை பிடிச்சி அடிக்கிறதோ நீங்க வந்து கன்விக்டாவே இருங்க, குற்றவாளியாகவே இருங்க, உங்களை பிடிச்சி அடிக்கிற அதிகாரம் வந்து போலீஸுக்கு கிடையாதுங்க. உங்களை வந்து பிடிச்சி விசாரிச்சு கோர்ட்டு கொண்டு போறதுதான் கடமைய ஒழிய உங்களை வந்து அடிக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. கோர்ட்டு தான் வந்து உங்களுக்கான தண்டனையை முடிவு பண்ணி ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து உங்களை வந்து ஒருத்தர் தேவையில்லாம ஒரு போலீஸ் அதிகாரி ஒருமையில பேசினாலோ இல்ல அடிச்சாலோ இல்ல சித்திரவதை பண்ணாலோ நம்ம எப்படி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தங்க. மேலும் இது மாதிரியான சட்ட சம்பந்தப்பட்ட வீடியோ பாக்குறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பாத்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.